கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிர்டி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிர்டி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் வந்துட்டு வர அவருடைய ஆசீர்வாதத்தோடு. அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் 5 அற்புதங்கள் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, சென்னையைச் சேர்ந்த சகோதரி ராஜலட்சுமி அவர்களுக்கு. உடல்நிலை சரியில்லாத போது பர்த்டே வருது, பாபாவை தரிசனம் பண்ணணும் ஆசைப்படுறாங்க. அந்த ஆசையை பாபா எப்படி நிறைவேற்றி வைத்தார், ஒரு பிரமாதமான அற்புதம். அடுத்து சென்னையைச் சேர்ந்த சகோதரி லக்ஷ்மி அவர்களுக்கு மகனை ட்ராப் பண்ணுறதுக்காக ஸ்கூட்டரில் கூப்பிட்டு போகிறாங்க. எதற்கு பாபாவின் தரிசனம் வேண்டும், இதுதான் பாபாட்ட அவங்க கேட்ட ஆசீர்வாதம். பிரமாதப்படுத்திட்டார், தரிசனம் கொடுத்ததோடு இல்லாமல் ஒரு ஆசீர்வாதமும், பிரமாதமான ஆசீர்வாதம். அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம். அடுத்து ஸ்ரீலங்காவைச் சேர்ந்த சகோதரி வாசுகி தியாகராஜன் அவர்களுக்கு, மகள் இந்தியாவில் படித்தாங்க 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும், ஹையர் ஸ்டடீஸ்க்கு ரஷ்யா போகிறாங்க. ஸ்ரீலங்காவில் மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்கொள்கிறார்கள், பாபா பிரமாதப்படுத்தி கொடுத்துருக்கார், ஒரு புது யுக்தியை கையாண்டார்கள் சகோதரி, அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு. அடுத்து மகேஸ்வரி அவர்கள், மகளின் வேலைக்காக நம்ம சேனலில் சொன்ன ஸ்லோகத்தை தொடர்ந்து எழுதிக்கிட்டு வராங்க. பாபா அற்புத மழையை பொழிந்து மகளின் வாழ்வில் விளக்கேற்றி வைத்தார். இந்த 4 அற்புதங்களும் பிரமாதம் அப்படின்னா, 5வது அற்புதம் சென்னையைச் சேர்ந்த சகோதரி வீணா அவர்கள், அவருடைய தாயாருக்கு மிகப்பெரிய பிரச்சனை. நான் அந்த அற்புதம் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் அது எதுக்கு இவ்வளோ சொல்கிறார் அண்ணா, மிகப்பெரிய பிரச்சனைங்கிறாருன்னு. அந்த பிரச்சனை யாருக்குமே வரக்கூடாதுண்ணா, அந்த வேதனையும் அந்த வலியும் பயங்கரண்ணா, அது யாருக்குமே வரக்கூடாது. அந்த வேதனையிலிருந்து வலியிலிருந்து பிரமாதமாக பாபா எங்களை காப்பாற்றி வெளிக்கொணர்ந்தார் எங்கள் அம்மாவை அப்படின்னு சொல்லி சகோதரி அற்புதமான ஒரு பிரமாதமான அற்புதத்தை சொன்னார்கள். அதையும் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். இந்த 5 அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம இப்போ 200வது எபிசோடில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் பாபாவின் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தோடு. நம்ம எல்லாருக்குமே அந்த ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு. கோபுரம் டிவிக்கு சொல்வதற்கு ஆசீர்வாதமும், உங்கள் அத்துணை பேருக்கும் அதை கேட்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் பாபா கொடுத்திருக்கிறார். அதற்கு பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியும், தொடர்ந்து நீங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கும் அன்பிற்கும் மீண்டும் ஒரு மிகப்பெரிய நன்றியை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த எபிசோடோட எண்டில் ஒரு பிரமாதமான கூட்டு பிரார்த்தனை செய்ய போகிறோம். எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மீடியாவை திறந்தால் நமக்கு பகீர்னு இருக்குது. என்ன பிரச்சனை? பெண்களுக்கு ஏற்படும் மிகப்பெரிய இன்னல்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதுதான் பிரச்சனை. சின்ன குழந்தைனும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, வயதான பெரியம்மான்னு கூட பார்க்குறதில்ல. அந்த ராட்சசர்களுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். பாபா அதை செய்வார், நிச்சயம் செய்வார். நாம் எல்லோரும் சேர்ந்து பெண்களின் பாதுகாப்பிற்காக அந்த கூட்டு பிரார்த்தனையை செய்ய போகிறோம். இந்த எபிசோடோட எண்டில் செய்ய போகிறோம். ஏன்னா 200வது எபிசோடில் நம்ம எதாவது செய்யணும், இதை செய்வதற்கு பாபாவின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்குது. வாங்க இப்போ வரிசையானமாக அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம். முதல் அற்புதம் சென்னையைச் சேர்ந்த சகோதரி ராஜலட்சுமி அவர்களுக்கு. சகோதரிக்கு சமீபத்தில் தான் ஆப்ரேஷன் நடந்ததா, சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, நான் தொடர்ந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சேன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த ஸ்லோகத்தை தான் நான் சேன் பண்ணுவேன். அதே போல் இரவு தூங்கும்போது உங்கள் நிகழ்ச்சி கேட்காமல் நான் தூங்குறதில்லை. பிரமாதமாக பாபாவின் பொன்மொழிகள், அந்த பிரார்த்தனாஷ்டகம், அந்த ஸ்லோகம் எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு தான் நான் தூங்குவேன். நான் பாபாவின் ஆசீர்வாதத்தோடு எனக்கு நிம்மதியான உறக்கத்தை பாபா கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சகோதரி டிக்ளேர் பண்ணுறாங்க. சகோதரிக்கு பிறந்தநாள் வந்தது சமீபத்தில், அதற்கு சகோதரி ஆசைப்பட்டது பாபாவின் தரிசனம். ஏன்னா இவங்களுக்கு ஆப்ரேஷன் ஆனதுனால கோயிலுக்கு போக முடியுமா போக முடியாதான்னு தெரியல, கணவரை எப்படி கேட்குறதுன்னு யோசிச்சிட்ருக்காங்க. யாராவது ஒருத்தர் கூட்டிகிட்டு போனால் தான் போக முடியும், கணவர் வெளியில் பிஸியாக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சகோதரி பாபாவிடம் ஒரு மிகப்பெரிய கோரிக்கை, பாபா இன்றைக்கி என் பர்த்டே, உங்கள் தரிசனம் எனக்கு வேண்டும் ஏதாவது ரூபத்தில். ஏன்னா கோபுரம் டிவியில் அடிக்கடி சொல்கிறாங்க, வீட்டுக்கு வந்தார், படமாக வந்தார், விக்கிரகமாக வந்தார்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி கொடுப்பீங்கன்னு தெரியாது, உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் அப்படின்னு சகோதரி சொல்லி முடிக்கவும் சகோதரியின் தங்கை ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் பிள்ளையார் கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு, நம்ம இன்று போயிட்டு வரலாமா, நான் உன்னை ஜாக்கிரதையாக கூட்டிகிட்டு போகிறேன்.
சகோதரிக்கு என்னென்னா நம்ம பாபாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம், சரி பிள்ளையாரை காட்டுறார் பாபா, ஓகே தெய்வங்களில் பேதம் வேண்டாம் போய் பார்த்துட்டு வருவோம் நான் போகிறேன் அப்படின்ட்டாங்க. இப்போ சகோதரியின் தங்கை வந்தது லேட்டு, வந்து பார்த்தா 12 மணி ஆயிடுச்சு, கோயில் மூடியிருப்பாங்க பிள்ளையார் கோயில். அப்போ சகோதரியின் தங்கை ஒரு விஷயம் சொல்கிறாங்க, என் மகளுக்காக நான் வேண்டிக் கொண்டேன், என் மகள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணான்னா பாபா கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டேன், நம்ம பாபா கோயிலுக்கு போவோமா. இப்போ சகோதரி ராஜலட்சுமியின் கண்களில் கண்ணீர், ஏன்னா இவங்க கேட்டது என்ன, பாபாவின் தரிசனம், அதை கொடுக்க போகிறார். சகோதரி சேஃப்டியாக அழகாக கூட்டிகிட்டு போனாங்க விஸ்வாமலம் ஜெய்சங்கர் ஸ்ட்ரீட் பாபா கோயிலுக்கு. அங்கே பாபா பிரமாதமாக இருப்பார், ஜம்மன் இருப்பார். சகோதரி படி ஏற 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 கண்களில் கண்ணீரோடு போகிறாங்க, பாபா உங்கள் ஆசீர்வாதம் கொடுத்துட்டீங்க பாபா நீங்கள் சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க. பாபாவுக்கு ஆரத்தி நடக்குது, கையெடுத்து வணங்குறாங்க. அடுத்து நடந்தது தான் அற்புதம். அந்த ப்ரீஸ்ட் என்ன பண்ணார், பாபாவின் பாதங்களிலிருந்து கொத்தாக மலர்களையும் 2 வாழைப்பழங்களையும் உதியும் வச்சு சகோதரின் கையில் கொடுக்கிறார். இதுதான் ஆசீர்வாதம். சகோதரி கேட்டது தரிசனம், கிடைத்தது ஆசீர்வாதம். எவ்வளோ பிரமாதமான ஆசீர்வாதம் பாருங்கள். இது எப்படி நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, பாபாவிடம் நியாயமான கோரிக்கைகள் வைக்கும்போது இந்த ஆசீர்வாதம் ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கும். நமக்கு தெரியும் இல்லைங்களா, வேண்டிக்கும் போதே தெரியும் நம்ம கேட்குறது நியாயமான கோரிக்கைங்கிறது. பாபா தெளிவாக சொல்லியிருக்கார், நீ என்ன கோரிக்கை வேணால் வை, ஆனால் உனக்கு கொடுக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுறது நான் தாங்கிறார். இந்த ஆசீர்வாதம் பிரமாதமான ஆசீர்வாதம் சகோதரிக்கு. இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அங்கே வேண்டிக்கிட்டேன், கோபுரன் டிவியில் சொல்லுவேன்னு வேண்டிக்கிட்டேன், நான் சொல்லிட்டேன்னாங்க. நம்மளும் இப்போ இதை பகிர்ந்துட்டோம். நியாயமான கோரிக்கைகளுக்கு பாபா அற்புதம் புரிவார் அப்படிங்கிறதுக்கு இது பிரமாதமான அற்புதம். அடுத்து பாருங்கள் சகோதரி மகேஸ்வரி அவர்கள், மகளின் வேலைக்காக பாபாவிடம் மிகப்பெரிய பிரார்த்தனை. அப்போ மகள் செல்ஃபோனை தூக்கிட்டு ஓடி வராங்க. என்னம்மான்னு கேட்டால், அம்மா இன்றைக்கி எபிசோடில் பாருங்கம்மா ஒரு மந்திரம் சொல்கிறார் அண்ணா, அந்த மந்திரத்தை சொன்னால் வேலை கிடைக்குங்கிறாங்க, ஒருத்தருக்கு வேலை கிடைச்சிருக்கு, நம்மளும் பண்ணுவோம்மா, நீங்கள் எழுதுறீங்களா எனக்காக? கண்டிப்பாக எழுதுறேம்மா அப்படின்னாங்க. அந்த மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் ஸ்ரீ சாயி மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேகிமாம். இந்த மந்திரத்தை 18 முறை எழுதணும், அவ்வளோதான். மினிமம் 18, மேக்ஸிமம் எவ்வளோனா எழுதிக்கங்க நீங்கள். மினிமம் 18 முறை இது எழுதிட்டு வந்தோம்னா நிலையான வேலை, நிரந்தர வருமானம், நிச்சயம், சத்தியம். சகோதரியின் தாயார் எழுத ஆரம்பித்தாங்க. சகோதரி ஏற்கனவே ஒரு ப்ரைவேட் பேங்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, டெம்பரரி போஸ்ட்டில் இருக்காங்க, பர்மனெண்ட் ஜாப் வேணும் அதற்காகத்தான் எழுதுகிறாங்க. 150 நாளுக்கு மேலே எழுதிட்டேன் நான், 150 டேஸ் கிராஸ் ஆகிடுச்சு. பாபாவின் மீது அதீத நம்பிக்கை கொண்டு நான் எழுதி கொண்டிருக்கிறேன். மகள் கூட வந்து கேட்டாங்கம்மா 150 நாள் எழுதிட்டுருக்கோமேம்மாண்டாங்க. இல்லை இல்லை, நீ எதுவுமே சொல்லாத, பாபா அந்த அற்புதத்தை நிகழ்த்துவார், தாமதப்படுத்துகிறார்னா நமக்கு வேறு ஏதோ பெரிய பொக்கிஷத்தை கொடுக்க போகிறார் என்ற அர்த்தம். உண்மை, சகோதரி கரெக்டாக சொன்னாங்க, பாபா எதை தாமதப்படுத்துகிறாரோ அங்கு மிகப்பெரிய பரிசு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அது நடந்தது. 158வது நாள் சகோதரின் மகள் ஸ்வீட்டோடு தான் வீட்டுக்கு வந்தாங்க. என்னம்மா இவ்வளோ சந்தோஷமாக வரேன், அம்மா எனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகிடுச்சுமா. அதுதான் பாபா, நம்பிக்கையோடு செய்கின்ற பிரார்த்தனைகளுக்கு பதில் உண்டு, பலிக்காத பிரார்த்தனைகளே இல்லைன்னு சொல்கிறார் பாபா, இல்லைங்களா? கரெக்டாக எந்த பிரார்த்தனைக்கும் பதில் கொடுக்காமல் இருக்க மாட்டார். நம்முடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக இருந்தால் நிச்சயமாக பதில் கிடைக்கும். நம்முடைய கோரிக்கை தான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். அதே மாதிரி ஒரு அற்புதமான கோரிக்கையை வைத்தாங்க ஒரு சகோதரி, எப்படி ஆசீர்வாதம் பண்ணுறார் பாருங்கள். சென்னையை சேர்ந்த சகோதரி லக்ஷ்மி அவர்கள், மகனுக்கு +2 எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு, பாபாட்ட தான் ஸ்ட்ரைட்டாக போயிட்டாங்க. சகோதரி எதுவாக இருந்தாலும் பாபாட்ட சொல்லாமல் செய்ய மாட்டாங்க. ஒரு சின்ன செடி வளரணும்னா கூட பாபாட்ட தான், பாபா நான் செடி வச்சுருக்கேன் பாபா, செடியை பார்த்துக்குங்க பாபா. அப்படி ஒரு பாபாவை மீது அதீத பக்தி கொண்ட சகோதரி, நம்மிடம் அன்புடனும் பாசத்துடன் பேசி கொண்டிருக்கும் ஒரு சகோதரி. மகனை வண்டியில் ஏற்றிக்கிறாங்க, பாபா நான் இப்போ ஸ்கூல் வரைக்கும் போவேன், வண்டியில் உங்கள் ஆசீர்வாதம் வேணும், நீங்கள் எதிர்க்க வந்து காட்சி கொடுக்கணும் அப்படின்னாங்க. வண்டியில் 2 பேரும் போயிட்டுருக்காங்க. மகன் சொன்னார், அம்மா இது ரொம்ப டிராஃபிக்காக இருக்குமா, இந்த லெஃப்ட் எடுங்க, டிராஃபிக்கே இருக்காது, ஸ்கூல்கிட்ட போயிடலாம். சகோதரி நினச்சாங்க, எடுத்துட்டாங்க லெஃப்ட்டு. லெஃப்ட்டு திரும்ப அப்புறம் தான் பார்க்குறாங்க ரோடே காலியாக இருக்குது, யாருமே இல்லை ரோட்டில். சகோதரிக்கு பகீர் இருந்துச்சு, ஆகா இந்த ரோட்டில் யாருமே இல்லையே, அப்பா எப்படி தரிசனம் கொடுப்பாருன்னு யோசிக்கிறாங்க. அது அப்பாவோட கவலை, அப்பா வருவார் கண்டிப்பாக அப்படின்னு நம்பிக்கையோடு சகோதரி வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க. அம்மா அந்த ரைட் தெரியுது பாருங்கம்மா, அது ரைட் திரும்பினா ஸ்கூலுமா அப்படின்னா, இப்போ சகோதரிக்கு பக்குனுச்சு, ஆஹா ஸ்கூலே வரப்போதே அப்பா வரலையே அப்படின்னு யோசிக்கும் போது, இந்த தம்பி எந்த டர்னிங்கை காமிச்சானோ அந்த டர்னிங்கிலிருந்து சாய்ராம் சாய்ராம்னு பாடிக்கிட்டு பாபாவின் வண்டி வருது.
சகோதரி கண்களில் கண்ணீர். நேராக வண்டிக்கிட்ட வண்டியை நிப்பாட்டினாங்க. இறங்கடா, ஃபஸ்ட்டு பாபாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு போகணும். இறங்கினான். அழகாக பாபாவுக்கு ஒரு காணிக்கையை போட்டாங்க. அந்த ஹிந்திக்காரர் விபூதி எடுத்து அந்த பையனை நெற்றியில் வச்சு விட்டு, நீ எக்ஸாம் நல்லா எழுதுவ போ அப்படின்னாரு. சகோதரிக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாகப்பட்டது. ஒரு நியாயமான கோரிக்கை, சகோதரியோட கோரிக்கை. நீ எழுத்தாப்பில் வரணும், காட்சி கொடுக்கணும், ஆசீர்வாதம் பண்ணணும். அத்தனையும் நடந்தது. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, பாபாவை நம்பினார்கள். ஒரு செகண்ட் சஞ்சலப்பட்டாங்க. ரோடு காலியாக இருக்கே, எப்படி இங்கே அப்பா வருவாருன்ட்டு. அப்பா வருவார் அப்படி நம்பினாங்க பாருங்கள். வந்துட்டார் பாருங்கள், இல்லைங்களா? அந்த நம்பிக்கை வைத்தோம்னா அவர் தரிசனமும் கிடைக்கும், ஆசீர்வாதமும் கிடைக்கும். அதே மாதிரி பாருங்கள், ஸ்ரீலங்காவை சேர்ந்த, கொழும்புவை சேர்ந்த சகோதரி வாசுகி தியாகராஜனுக்கு பிரமாதமான அற்புதம். மகளுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. யார்கிட்ட கேட்குறது, என்ன பண்ணுறதுனே தெரியல. சகோதரியின் மகள் ஹையர் ஸ்டடீஸ்க்காக ரஷ்யா போகணும், மெடிசன் படிக்கிறதுக்காக. இதில் என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, அவங்க 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இந்தியாவில் படித்தாங்களாம். சென்னையில் ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட் அங்கே அவன் அப்ரூவ் பண்ணணும். அதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு இங்கே அவர் அட்டஸ்டேஷன் வாங்கணும். இவ்வளவும் நடக்கணும். ஒரிஜினலாக எப்படி அனுப்புறது? கொரியரில் அனுப்பி எங்கேயா மிஸ் ஆகிடுச்சுன்னா கஷ்டமாயிடும். என்ன பண்ணுறதுனே தெரியல சகோதரிக்கு. நேராக பாபாவின் பாதங்களை பிடிச்சாங்க. பாபா, இதை சால்வ் பண்ணி கொடுங்க பாபா, என் மகள் மெடிசன் படிக்கணும், நீங்கள் கூட இருந்து நடத்தி கொடுக்கணும். நான் கோபுரன் டிவி அண்ணாவுக்கு பேசிட்டுறேன் நான் சொல்லிவிட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க. நான் சொன்னேன், அம்மா, நடக்காததை நடத்தி கொடுக்கும் அற்புதமான 2 விஷயங்கள் இருக்குது, நான் சொல்கிறேன், அது ரெண்டையும் செய்யுங்க. இல்லைனா 10 நாள் தான் டைம் இருக்குண்ணா. வேண்டாம், 9 நாள் போதும். 9 நாள் சங்கல்பம் பண்ணிக்கிங்க. சாய்நாத ஸ்தவன மஞ்சரி, அற்புதமான பொக்கிஷம். அது படிச்சுட்டு வந்தோம்னா நடக்காததே கிடையாது நமக்கு. அதுலேயே பிரமாதமாக வரும், என்னென்ன பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும்னு சொல்லிட்டு. சாய்நாத ஸ்தவன மஞ்சரி 9 நாள் படியுங்கள், சங்கல்பம் பண்ணிக்கிங்க பாபாட்ட. சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் 18 முறை எழுதிட்டே வாங்க. இது ரெண்டையும் பண்ணுங்கள், உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்படின்னு நான் சொன்னேன். சகோதரி நம்பிக்கையோடு செய்ய ஆரம்பித்தார்கள். எதற்கு அதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, சகோதரி சொன்ன விஷயம், அண்ணா நீங்கள் சொன்னது நான் நம்பிக்கையோடு செய்தேன், அந்த வார்த்தை தான் முக்கியம். பாபாவின் மீது நம்பிக்கை கொண்டு செய்யும் அத்துணை பிரார்த்தனைகளும் பலிக்கும். சகோதரி சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படிக்க ஆரம்பித்தாங்க. சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் எழுத ஆரம்பித்தாங்க. 3 நாட்கள் கடந்தது. ஒரு உறவினர் வீட்டுக்கு வந்தார். வந்து என்ன, ஒரே ஒரு மாதிரி சோகமாக இருக்குங்க. இல்லை, இந்த மாதிரிலாம் பிரச்சனை. ஐயோ, இதுக்கேங்க பிரச்சனை பண்ணுறீங்க? நம்ம ஃப்ரெண்டு சென்னையில் இருக்கார், நான் வந்து உங்களுக்கு எல்லா சர்டிஃபிகேட்டும் அவருக்கு அனுப்பி வைக்கிறேன், அவர் நீட்டாக எல்லா ஒர்க்கையும் முடித்து உங்களுக்கு திருப்பி அனுப்பி வைப்பார், நீங்கள் கவலையப்படாதீங்கன்னாங்க. பிரமாதமாக எல்லாத்தையும் அனுப்பி வச்சாங்க. 5 நாட்கள் இந்த ப்ராசஸ்லாம் நடந்தது. கரெக்டாக 9வது நாள் ஸ்ரீலங்காவுக்கு வந்தாச்சு. 10வது நாள் கொண்டு போய் அந்த காலேஜில் கொடுத்தாச்சு. எல்லா ப்ராப்ளம் சால்வ். இப்போ சகோதரியின் மகள் அற்புதமாக ரஷ்யாவில் மெடிசன் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, பாபாவின் ஆசீர்வாதத்தோடு. இதெல்லாம் நடக்கும். எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பாபாவை நம்பணும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. இதில் ரகசியம், இந்த ரகசியமே கிடையாது. பாபாவை நம்பி ஒரு பிரச்சனையை அவர்கிட்ட பாதங்களில் சப்மிட் பண்ணிட்டோம்னா, அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருப்பார்ன்றதுக்கு இந்த 4 அற்புதங்களும் உதாரணம். அப்படின்னா, இந்த 5வது அற்புதம் சிலிர்க்க வைக்கும் அற்புதம். சகோதரி வீணா அவர்கள், நம்முடன் பாசத்தோடும் அன்போடும் பேசி கொண்டிருக்கும் சகோதரிகள், இவங்களும் ஒருத்தர். அண்ணா, அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்தது. பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம். பாபா அதை பிரமாதப்படுத்தி கொடுத்தாருன்னா அந்த அற்புதத்தை நான் சொல்லணும் அப்படின்னாங்க. சொல்லுங்கம்மான்னு சகோதரி சொல்ல 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 எனக்கு சிலிர்த்து போச்சு. எனக்கு ஆனால் இந்த பிரச்சனை யாருக்குமே வரக்கூடாதுண்ணா. நம்ம யாராவது எதிரின்னு நினச்சா அவங்களுக்கு கூட வரக்கூடாதுண்ணா. ஏன்னா அப்படி ஒரு வலியும் வேதனையும் அம்மா அனுபவிச்சாங்க. இப்போ நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? எதற்காக மிகப்பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை என்ன சொல்கிறேன் கேளுங்க. நான் மிரண்டுட்டேன். நம்ம கிட்னிலேருந்து பிளாடருக்கு வரும் யூரின். அப்புறம் நம்ம அலோவ் பண்ணால் தான் வெளியில் போகும். ஆனால் சகோதரிக்கு அந்த பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, தானாக வெளியேறும். வெளியேறதே தெரியாது. எவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை? இது சாதாரண பிரச்சனை கிடையாது. இது சகோதரி எங்கேயும் வெளியிலையும் போக முடியாது, வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாது. எவ்வளோ பெரிய அவஸ்தை இல்லை? அதுதான் சகோதரி சொன்னாங்க, இந்த அவஸ்தை யாருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. உண்மை, பாபாவோட நம்ம ஒரு ஸ்பெஷல் பிரார்த்தனையே பண்ணுவோம்.
இந்த பிரச்சனை யாரும் கொடுக்காதீங்க பாபா. சகோதரியின் தாயார் இவங்கள்ட்ட கூட சொல்லலை, அவஸ்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க, வலி உயிர் போகிற வழியா. வீணாவும் சகோதரரும் அம்மா கிட்ட கேட்டாங்க, என்ன பிரச்சனை, ஏன் இப்படி டயர்டாக இருக்கீங்க, இந்த மாதிரி பிரச்சனைமான உடனே வாங்க டாக்டர்கிட்ட போவோம். பாபா கிட்ட போய் அம்மாவை நிற்க வச்சு உதி வச்சு விட்டு வாங்க டாக்டர்கிட்ட போகணும்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் எல்லா செக்கப்பும் முடிஞ்சது. டாக்டர்கள் ஒரு இடியை தூக்கி தலையில் போட்டாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்ரேஷன் முடிந்த பிறகு யூரின் கரெக்டாக பாஸ் ஆகலாம், அப்படி பாஸ் ஆகாமல் போச்சுன்னா ஒரு பேக் வச்சு விட்டுருவோம், அது மூலம் தான் எல்லாத்தையும் செய்யணும். எவ்வளோ பெரிய இடி இல்லை, ஆனால் இந்த குடும்பம் கலங்கவே இல்லை. பாபா இருக்காருன்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு நேராக பாபாட்ட போய், பாபா டாக்டர்ஸ் இப்படி சொல்கிறாங்க, மருத்துவர்கள் அப்படி சொல்லட்டும், ஆனால் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் நீங்கள் அந்த பிரமாதமான விஷயத்தை செய்து கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு உங்கள்கிட்ட வந்திருக்கோம், நீங்கள் செஞ்சு கொடுங்க பாபா அப்படின்னு சொல்லி பாபாவின் பாதங்களில் இந்த பிரச்சனையை கொண்டு போய் அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஆப்ரேஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அன்றைக்கி நாலு பேருக்கு இதே மாதிரி ஆப்ரேஷனும் அந்த ஹாஸ்பிட்டலில். காலையிலேருந்து நடந்துக்கிட்டு இருக்க அம்மா நாலாவது ஆள். மூன்று நபர்களுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. டாக்டர் வந்தார், சகோதரி வீணாவையும் கூப்பிட்டு ஒரு பிரதரையும் கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்லுவேன், பயந்துடாதீங்க, காலையிலேருந்து மூன்று ஆப்ரேஷன் செஞ்சிட்டோம், மூணு பேருக்குமே யூரின் வரல வெளியில், இப்போ அத்தனை பேருக்கும் பேக் வச்சு விட்டோம், அடுத்து அம்மாவுக்கு பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. இருவரும் கலங்கவே இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சச்சரிதம் வச்சுருக்கோம், சவண மஞ்சரி வச்சுருக்கோம், பாபாவை நம்புகிறோம், அவ்வளோதான். டாக்டர் சொன்னார், நான் ஆப்ரேஷன் பண்ணுறேன், நீங்கள் உங்கள் கடவுளை வேண்டிக்கிங்க. மருத்துவர்கள் ஒரு விஷயத்தை இப்படி சொல்லிட்டு போனாங்க, ஆனால் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் என்ன செய்தார், அதுதான் இப்போ தரிசனம் பண்ண போகிறோம். அம்மாவை கூப்பிட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போனாங்க. இங்கே ரெண்டு பேரும் சச்சரிதம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, சவண மஞ்சரி படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அத்துணை சாய் மந்திரங்களும் அங்கே ஒலிக்குது அந்த ரூமில். ஆப்ரேஷன் முடிஞ்சு அம்மா வந்தாச்சு, பெட்டுக்கு வந்தாச்சு. ஆப்ரேஷன் முடிஞ்சு அம்மாவை பெட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ டாக்டர் சொல்கிறாரு, எப்போவும் நார்மலாக யூரின் போகிற மாதிரி போனோம் அவங்க, அப்படி போனால் தான் ஆப்ரேஷன் சக்ஸஸ், அப்படி ஆகலைன்னா உடனே எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் பேகை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அப்போவும் சகோதரியும் சகோதரரும் கலங்கவே இல்லை, ஏன்னா பாபா மீது மிகப்பெரிய நம்பிக்கை அவங்களுக்கு, இது நடக்கும் அப்படின்ட்டு. ஒன் ஹவரில் அது நடந்தது. அம்மா பிரமாதமாக எல்லாம் முடிச்சிட்டாங்க. பாபாவின் ஆசீர்வாதத்தோடு எல்லாம் சிறப்பாக நடந்து முடிந்தது. நேராக டாக்டர்கிட்ட ஓடினாங்க. டாக்டர், அம்மா யூரின் போயிட்டாங்க. டாக்டருக்கு மிகப்பெரிய சந்தோஷமா, அம்மா நான் காலிலேருந்து ஃபெட்அப் ஆகிட்டேன், மூணு பேருக்கு பேக் வச்சுட்டோமே, இவங்களுக்கும் அப்படி தான் நடந்துருமோன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் கும்பிட்ட கடவுள் உங்களை கைவிடவில்லைன்னு சொல்லியிருக்காரு பாபா, இல்லைங்களா. பாபாவை நம்பிட்டோம்ல, அப்புறம் நடக்காமல் இருக்குமா, பிரமாதப்படுத்தி கொடுத்துட்டார். சகோதரி சொன்னாங்க, மிகப்பெரிய வேதனையிலிருந்து அம்மா வெளிவந்தாங்கன்னா பாபாவின் ஆசீர்வாதத்தோடு. அந்த சச்சரிதமும் ஸ்தவண மஞ்சரியும் நாங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தோம், பாபாவின் மந்திரங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தோம், எல்லாத்தையும் சொல்லணும். அதனால்தான் நான் சொல்கிறேன், நம்ம வீட்டில் சச்சரிதம் இருக்கணும், ஸ்தவண மஞ்சரி இருக்கணும், பாபாவின் மந்திரங்கள் அத்தனையும் இருக்கணும், பாபாவின் விளக்கு பூஜைகள் எல்லாம் நம்ம எண்ணத்தில் இருக்கணும், எப்போ எது தேவையோ டக்குன்னு செய்யணும். நம்ம பாபா அழகாக அறிவுறுத்துவார், அழகாக கொண்டு வந்து முன்னாடி காட்டுவார் எல்லாத்தையும், கவலையப்படாதீங்க. இதற்கு நம்ம என்ன செய்ய வேணும், நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கின்ற ஒரு விஷயம், பாபாவை நம்புங்கள், அவர் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. பாபா அற்புத மழை பொழிவார், நம்முடைய பிரார்த்தனைகள் அத்தனைக்கும் பதில் சொல்லுவார். பாபா அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பார், இல்லைங்களா. இந்த ஐந்து அற்புதம் பார்த்தா என்ன மாதிரி இருந்ததில்ல, ஒரு ஒரு அற்புதமும். சகோதரி ராஜலட்சுமிக்கு தரிசனம் மட்டுமல்ல, பிரசாதமும் கிடைச்சது. அடுத்து சகோதரி லக்ஷ்மி அவர்களுக்கு அதே தான், தரிசனமும் கொடுத்து ஒரு அருள் பிரசாதம், நீ சூப்பராக எழுது போ அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்பினார் பாபா. அடுத்து சகோதரி மகேஸ்வரிக்கு மகளின் வாழ்வில் விளக்கேற்றி வைத்து பிரமாதமான அற்புதம். அடுத்து ஸ்ரீலங்காவை சேர்ந்த சகோதரி வாசுகி தியாகராஜனுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையிலிருந்து சால்வ் பண்ணி வெளில கொண்டு வந்தார் பாருங்கள். இது எல்லாம் சிறப்புனா வீணாவின் தாயாருக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம், அற்புத மழை தான் அது, அந்த நம்பிக்கை கிடைத்த ஒரு மிகப்பெரிய பரிசு. இதெல்லாம் எப்படி நடந்தது, இல்லைங்களா. நம்ம சொல்கிற மாதிரி பாபாவை நம்பிடும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அவர் பாதங்களில் கொண்டு போய் உங்கள் பிரச்சனையை சப்மிட் பண்ணிட்டுங்க, அதை போட்டு மண்டலில் ஏற்றிக்காதீங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு, நம்மளால் ஒன்றுமே முடியாது, அதான் உண்மை. என்னால் முடியும் நினச்சோம்னா அது ஒன்றுமே நடக்காது. அது பாபா நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் நடத்தி கொடுங்க பாபா, எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பார்.
அதற்கு ஒரு விஷயம் வேண்டும், நம்முடைய கோரிக்கை நியாயமானதாக இருக்க வேண்டும். அப்போ தான் நடக்கும். பிரமாதம் நடத்தி காட்டுவார். நமக்கு தேவையானதை அருமையாக தந்தருளும் தெய்வம் பாபா. அடுத்த எபிசோடு பாருங்கள். மூன்று சகோதரிகளுக்கு அற்புத மழை தான், இந்த மூன்று சகோதரிகளுக்கு அற்புத மழை. ஒரு வயதான பெரியவருக்கு ஒரு அற்புதமான அற்புதத்தை செய்து அவரை வந்து பிழைக்க வைத்தார். இதெல்லாம் தரிசனம் பண்ண போகிறோம் இல்லைங்களா. இப்போ எபிசோட் முடிக்கும்போது சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்கிறோன்னு சொன்னோம். இந்த எபிசோடில், இந்த 200வது எபிசோடில் ஒரு ஸ்பெஷல் பிரார்த்தனை பெண்களின் பாதுகாப்பிற்காக நம்மெல்லாம் செய்ய போகிறோம். மூன்று முறை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லுவேன். நீங்கள் எல்லோரும் என் கூட சேர்ந்து சொல்லணும். அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணணும். இந்த எபிசோடை என்றைக்கு பார்த்தாலும் இந்த பிரார்த்தனையில் கலந்து கொள்ளுங்கள். பெண்கள் பாதுகாப்பாக, பெண்களுக்கு பாதுகாப்பு அரணாக பாபா இருப்பார்ங்கிறது சத்தியம். வாங்க இப்போ நம்ம பிரார்த்தனை செய்வோம். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.